ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்ச நாளாக வீடியோ போடல, சாரி கைஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வாங்குறதுக்கும் போன வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு பவர் பேங்க் எப்படி செய்கிறதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அது வாங்குறதுக்கும் செலவாச்சு, செலவாகிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், போடுறேன். ரிவ்யூ அன்பாக்சிங் எல்லாம் போடுறேன். சரி, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மைக்ரோஸ்கோப் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லென்ஸு ஒன்று தேவைப்படுது. இது எதுலேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லேசர் லைட்லேருந்து எடுத்தேன். இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு மொபைல் எடுத்தேன். இப்போ மொபைல் இருக்குது, இதுக்குள்ளே கூட ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும், அதுவும் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த கார்ட்ரேஜுக்குள்ளே கோலி மாதிரி இருக்கும், அதுவும் எடுத்துக்கலாம். அதோட இதுதான் பெட்டராக இருக்கும், அதனால தான் இது எடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பென், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல். இதோ இந்த மொபைல் தான், இது மூணு தான் காம்போனன்ட்ஸ் அவ்வளோ தான் தேவைப்படுது. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது தேவையான பொருட்கள் என்னென்னா, இது இது, அதுக்கப்புறம் ஒரு மொபைல் மாற்றியாச்சு இது. ஓகே, ஒரு ஏம் செய்யுங்க. இதை எடுத்து இப்படி மாட்டிக்கலாம், ஏதாவது ஒரு சைட் மாட்டிக்கலாம். எந்த சைடு வேணுமோ, மேக்ஸிமம் எந்த சைட் பார்த்தாலும் கிளியராக தான் தெரியும் இந்த மாதிரி சின்ன லென்ஸில். இது எத்தனை எக்ஸ் ஜூம்னு எனக்கு கரெக்டாக தெரில, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சேன்னா சொல்லுங்கள். எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல். நீங்கள் எந்த கேமராவில் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் வந்து மேக்ரோ கேமராவில் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் இது இருக்குது, நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டேப் போட்டு ஓட்டிக்கலாம், அதுக்கு முன்னாடி துடைச்சிருங்க நண்பா. அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் ஒரு வாட்டி துடைச்சிருங்க. அதுக்கப்புறம் இப்போ டேப் போடலாம். ஐயோ ஐயோ, நீங்கள் எந்த சைடு வேணால் ஓட்டிக்கலாம். நான் வந்து நீங்கள் மேடாக இருக்க இடத்துல வந்து வெளிப்பக்கம் வர மாதிரி ஓட்டியிருக்கேன், தெரியுதா? இந்த பக்கம் மேல் பக்கம் வந்து மேடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளாஷ் இருக்குல்ல, இது வந்து இந்த பக்கம் வர மாதிரி, அதாவது ஃப்ளாஷ் அடிக்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வந்து அந்த லென்ஸுக்கு வர மாதிரி ஓட்டிக்கணுங்க. செல்லோ டேப்பில் அவ்வளோ ஒட்டலை, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எலக்ட்ரிக் டேப்பில் நல்லா ஒட்டுது, எலக்ட்ரிக் டேப் தான் பேர் நினைக்கிறேன். ஓகே, அவள் தான் முடிஞ்சுது. இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், இது எப்படி இருக்குதுன்னு காட்டுது. ஓகே, இப்போ வந்து நாம் இங்கே உட் இருக்குது, சின்ன பீஸ் தான். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், பாருங்க. மேக்ரோ கேமரா யூஸ் பண்ணிடுறேன் நான், உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். பார்த்தீங்களா, தெரியும் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. நீங்கள் இதில் அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம், ரொம்ப கிட்டே எடுத்து போனால் பிளர் ஆகிற மாதிரியும். இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கு இதில், கொஞ்சம் அது அக்யூரேட்டாக இருக்குது, நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணணும் கையில் ஆடாமல்.
இல்லை இதில் எடுத்த சில சாம்பிள் பிக்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மேலே லேயர் போட்டு விடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதுக்கு மேலே வர வீடியோ எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியோட நல்ல எடிட்டிங்கோட வரும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, போன வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து தேங்க்யூ நண்பா. இதே மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் ரிப்ளை வரும். அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க நண்பா, உங்களுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக கன்ஃபார்ம் வரும், அதுக்காக தான் வாங்கினது. சரி, ஓகே, பாய்.